ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு எம்பிகேஎஃப். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சேலஞ்ச் தான் பண்ண போகிறோம். சரி வாங்க கைஸ், ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இறங்கின உடனே ஒரு கேள்வி மாட்டிங்கன்னா, அந்த கேள்வியை வேகமாக போய் ஃப்ரிஸ்ட் அடிக்கணும்னு அது பின்னாடியே போயிருந்தேன். வெற்றிகரமாக ஒரு கில் அடித்தாச்சு. கில் அடித்த உடனே எனக்கு பிடிச்ச ஏடபிள்யூ போயிடுச்சு. வாய்ப்பில்ல ராஜா, வாய்ப்பு இப்படிலாம் சொல்லுவேன்னு நினச்சிங்களா? ஹலோ, இந்த ஆடம் திடீர்னு வந்து குறுக்கில் நின்ட்டான். என்ன பண்ணுறதுனே தெரியல. அடுத்தது குடுகுடுகுடுன்னு ஓடினே இருந்துட்டான். அடுத்தது அவனை எப்படின்னா க்ளோவில் போட்டு தடுத்து அப்படியே மண்டையிலே ஃப்ரிஸ்ட்டு போட்டுடுறான்னு பார்ப்பேன். அடுத்து குத்தி குத்தி பார்ப்பேன், சுத்தமாக முடியாது. கடைசியில் வெற்றிகரமாக ரெண்டாவது கில்லும் அடித்தாச்சு. இந்த ரெண்டாவது கில் அடித்த உடனே வேகமாக லூட்டெல்லாம் டெலீட் பண்ணிவிட்டு இன்னொரு கில் இருக்கா நான் வேகமாக போய் தேடி நின்றேன். பத்தாவதுக்கு க்ளோவால் கூட இல்லை. இந்த மாதிரி எனிமையை தடுத்து தடுத்து அடிக்கிறதுன்னு நம்ம ராசி எப்படியோ எல்லாமே பாட்டுங்களாக வந்துட்டாங்க. அந்த பாட்டுங்களால் இப்போ தப்பிச்சிட்டேன். இதே இடத்துல இன்னொரு எனிமி இருக்கானு தேடி போகும்போது அவனோட தம்பி வந்திருக்கான். ஹலோ உபாயா, என்னுடைய பிரதர் மார்க் இருக்காரா? ஐய், நீ தான் பேசுறியா? ஹவ் ஆர் யூ? இஸ் இட் ஐ டோன்ட் டோரியா, வை ஆர் யூ கிரைங்? லிவ் இட், பி ஹாப்பி. வெற்றிகரமாக எப்படியோ மூணாவது கில்லும் அடிச்சாச்சு. இன்னொன்று நாலாவது கில்ல தேடி போறோம். இந்த சைடு ஏதாவது எனிமி இருக்கானான்னு போய் பார்க்கலான்னு பார்த்தேன். ஒரு எனிமி மாட்டிக்கினா அந்த எனிமியை ஹெட்ஷாட்ல போடுவேன். அவனை ஹெட்ஷாட் போட்டு பக்கத்தில் பார்த்தா இன்னொரு எனிமி கூட வரான். அவனையும் வேகமாக போய் ஜிக்ஸாக்லாம் பண்ணி ஒரு ஓபி வைக்கலான்னு பார்ப்பேன். கெல்லிங்களாலே ரொம்ப வேகமாக ஓடுதுங்க, சொல்ல போனால் கிழவி. இந்த கிழவியை வேகமாக போய் அடிக்கலான்னு பார்ப்பேன். ரொம்ப வேகமாக போவேன். நெக்ஸ்ட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி போவேன். கடைசியில் அப்படியே கிட்ட போய் எச்சிடலாம். இதுக்கு எதுக்கு க்ளோவால் அப்படின்னு செலவு பண்ணாமல் அப்படியே போயிட்டே இருப்பேன். கடைசியில் நம்மளால் முடியாதுடா, க்ளோவால் போட்டு தான் நான் காப்பாற்றணும்னு க்ளோவால் ஒன்று போட்டுருவேன். அடுத்தது எப்படியோ அடிச்சிருவேன். எவ்வளோ அடித்தாலும் தாங்க வேண்டாம், அந்தமாதிரி அப்படியே ஓடினே இருக்காது. இந்த டைம் அடித்தே தீருவேண்டா. எப்படியோ வெற்றிகரமாக அஞ்சாவது கில்லும் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ ஆறாவது கில்லை தேடி போகவே வேணாம், ஏன்னா எதிர்க்கவே நிறைய பாட்டுங்க சுற்றுதுங்க. அதை எப்படின்னா அச்சு போட்டு கில்லு ஏற்றி போய் அடிக்க வேண்டியதுதான். கண்ணு எதிர்க்கவே கில்லு இருக்குதுன்னு பார்த்து அதை போய் அடிக்கலான்னு பார்ப்பேன். சுற்று போட்டானுங்க லாஸ்டில். இந்த பாட்டுக்கிட்ட தப்பிக்க முடியாமல் சிக்ஸாக்லாம் பண்ணி ஒரே குத்து மண்டையில் குத்தலான்னு போவேன். இந்த கிழவிங்களை வேகமாக ஓடுதுங்க. கடைசியில் எதிர்க்கும் ஒரு பாட்டு, சைட்லேயும் ஒரு பாட்டு, இந்த சைட்லேயும் ஈஸ்ட்டு வெஸ்ட்டு நார்த்து சவுத்து எல்லா சைடுமே இருக்குதுங்க. யாராச்சும் ஒருத்தனாவது மாட்டுங்கடான்னு பார்ப்பேன். அடுத்தது எஸ்கே பையனே இருப்பாங்க. இந்த டைம் கன்ஃபார்ம் முடிச்சிடணுன்னு வேகமாக போவேன். அஞ்சாறு க்ளோவில் வச்சுருக்கோமே அதை மறந்துட்டோமேன்னு போட்டு குத்துவேன். எப்படியும் நான் கயிச்சு இந்த பக்கம் நிறைய பேர் ஓடி போனாங்களே, ஆறு கில்லு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், இதுவும் ஏழாவதுன்னு. இந்த கிழவையும் வச்சுட்டு நான் ஏழு கில்லு கன்ஃபார்ம் ஆகிடும். கடைசியில் அதை போட்டுருவேன். போட்டு முடிச்சிடும்போது எதிர்க்கவே ஒரு கில்லு தான், ஆடம் பையன். அந்த ஆடம் பையனை போய் அச்சிடலான்னு போனேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடு போனேன். நான் வேறு கில்லி பேட்ச் வேறு வச்சுனோம் இல்லையா, அதனால் ஆடம் என்னை விட வேகமாக ஓடுற மாதிரியே தெரியுது. எப்படியாவது இன்றைக்கி அந்த ஆடம் காலி பண்ணணும்டா. ஆடம் காலி பண்ணிட்டா மூணாவது ஆடமாக வந்துடும். அவனை ஒரு டேமேஜாவது அடிக்கணும்னு ட்ரை பண்ணுவேன். கடைசியில் ஒரு டேமேஜ் அடிச்சிட்டேன். அடுத்தது அவனை க்ளோவல் போட்டு போட்டு தடுத்து பார்த்தேன். இந்த மேட்ச் முடிக்கிறதுக்கே ஒரு நாள் ஆகும், அதனால் தேவையில்லாத இடத்துல ஸ்கிப் பண்ணிட்டேன். மறக்காமல் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுறங்க, ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணுறங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றும் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. இன்னும் ஒரு ஆறு சப்ஸ்கிரைப் தான் தேவை. ஆறு சப்ஸ்கிரைப் மட்டும் கச்சிச்சுன்னா ஐம்பதுக்கு போயிடுவோம், ஐம்பது சப்ஸ்கிரைப் ஆகிடும். நல்ல வேலை என் மேட்ச்சில் மொத்தம் பாட்டுங்களாம் வந்திருக்குங்க. ஏகப்பட்ட பாட்டுங்க என்னை சுற்றி இருக்குதுங்க. அந்த பாட்டுங்களே அடித்து போய் வச்சுட்டேன்.
இன்னும் இது மாதிரி நிறைய வீடியோஸ் போடுவேன். அந்த வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். இன்னும் ஒரு கிளி எங்கடா இருக்கான்னு தேடினேன். இங்கே ஒன்று பாட்டு மாதிரி இருந்துச்சு, அந்த பாட்டு தான் போகலன்னு நான் கிட்டே போய் பார்த்தா கொஞ்சம் ப்ரூவ் தாங்க. அடுத்தது எப்படியே ஹெட்ஷாட் போட்டு காலி பண்ணிட்டேன். அவன் வர ஃபோர்த்து லெவலு ஹெல்மெட்டு. சரி ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க.